ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வாழைப்பழத்தை வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஃபேன் கேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டேன். அதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நறுக்கி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த லெவலில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது என்னங்க, ஒரு பவுலில் அந்த நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கப் மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெல்லத்தோட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சோடாப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தோசை மாவளவுக்கு நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். பாருங்கள், நீங்களே நான் கலந்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன். நல்லா கலந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை விட்டு கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டில் எது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி ஆயில் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு குழி கரண்டியில் ஒரு கரண்டி மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தோசை மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த வேணா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். உங்களில் யாருக்கு பேன்கேக்னால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை யார் அடிக்கடி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பேன்கேக், வாழைப்பழ பனானா பேன்கேக். நீங்களும் வாழைப்பழம் இருந்தால் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து மோகன சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற மாவெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம இருக்கிற மாவெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. சாப்பிட்ட உடனே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோம்மேட் பொருட்களை வச்சு ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். குயிக்கான ரெசிபி. இதை நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.